வணக்கம் நண்பா, நான் உங்கள் மணி யூரோப்லேருந்து. நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா யூரோப் தமிழன். நீங்கள் இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக எல்லோரும் இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஒரு க்வெஸ்சன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியாவிலேருந்து போலண்டுக்கு எப்படி விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல். நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி போலண்ட் விசா வாங்கினேன், நான் எப்படி இந்த விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் அப்படின்ற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க வந்து விஎஃப்எஸ் அப்ளிகேஷன் எப்படி வாங்குறது, அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி போலண்ட் விசா வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ, லெட்ஸ் கோ. என்கிட்ட சமீபத்தில் ஒரு நண்பர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி, எப்படி நீங்கள் வந்து போலண்ட் விசா வாங்கினீங்க, எப்படி வந்து விஎஃப்எஸில் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்புறம் இன்னொரு விஷயமும் என்கிட்ட கேட்டார், என்னன்னாக்கா என்னுடைய ஏஜென்ட் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கனாக்கா, பெலாரூஸ் வந்துட்டு அங்கேருந்து விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் ஈஸியாக வாங்கிட்டு அப்புறம் நான் வந்து என்னுடைய விசா ப்ராசஸ்லாம் அங்கேயே முடிச்சுட்டு பெலாரூஸ்லேருந்து போலண்ட் போகலாமா சேஃபாக அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்கு நான் அவருக்கு சரியான பதில் நான் கொடுத்துட்டேன். அது சம்மந்தமாக ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுறது என்னென்னாக்கா, விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்கிறது, அது எப்போயுமே வந்து க்ளோஸாகவே இருக்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது, நான் நிறைய முறை ட்ரை பண்ணுறேன், நான் நிறைய முறை மெயில் அனுப்பி பார்த்துட்டேன் எம்பசிக்கு, அப்புறம் நான் நிறைய முறை வந்து செல்ஃபாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அப்பாயின்மெண்ட்டே என்னால் புக் பண்ண முடியல, ஸ்லாட் ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக தான் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது, அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இருக்குது. போலண்ட் விசா நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்க, இந்த விஎஃப்எஸில் அப்ளிகேஷன் வாங்குறதோ இல்லை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதோ பெரிய கெடுபடியாக இருக்குது. என்னன்னாக்க, உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இருக்கிற பிரச்சனைனால அவங்க வந்து எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் மீன் அவங்க வந்து யாருக்குமே வந்து விசா வந்து டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறதில்ல, டைரெக்டாக அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பெலாரஸ்லேயும் அதே நிலைமை தான். அதனால் இங்கே வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு போயிடலாம்னாக்கா கிடையவே கிடையாது. நான் இங்கே இருக்கேன், எனக்கு வந்து இங்கே ரெசிடென்ட் பர்மிட் எல்லாமே இருக்குது. நான் வந்து போலண்ட் விசா வந்து அப்ளை பண்ணுறதுக்காக விஎஃப்எஸில் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், என்னாலையும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணவே முடியல. நான் செல்ஃபாக ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து எம்பசிக்கு டைரெக்டாக போய் பார்த்தேன். எம்பசிலையும் வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, நாங்கள் வந்து இப்போ டைரெக்டாக யார்கிட்டையும் அப்ளிகேஷன் வாங்குறதில்ல, எல்லாமே வந்து விஎஃப்எஸ் மூலியமாக தான் வாங்குகிறோம், அதனால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் விஎஃப்எஸில் கால் பண்ணி கேட்டதுக்கு, இந்த மாதிரி ஸ்லாட் ஓப்பனே ஆக மாட்டேது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டது, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணோம். அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கனாக்கா, நீங்கள் வந்து எம்பசி கவுன்சிலருக்கு வந்து நீங்கள் மெயில் போடுங்க, அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நிறைய முறை எம்பசி கவுன்சிலருக்கு வந்து மெயில் போட்டோம், அவங்க என்ன ரிப்பீட் பண்ணுறாங்கனாக்கா அதே தான், சேம் வந்து இந்த லிங்க் கொடுக்குறாங்க, விஎஃப்எஸ் லிங்க் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதே கதை தான் இந்தியாவிலும் நடக்குது, எல்லா இடத்துலையும் இதே சேம் கதை தான், ஒரு மாற்றமும் இல்லை, யார் கேட்டாலும் இதே விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபைனலாக என்ன தான் முடிவு, நீங்கள் எப்படி தான் இந்த விசா வாங்கினீங்க, எப்படி தான் விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் உங்கள் நிலைமையில் தான் இருந்தேன். 8 மாதம் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணேன். 6 மாதம் வந்து இந்த மாதிரி செல்ஃபாக ட்ரை பண்ணுறது, அப்புறம் மெயில் போடுறது, இந்த மாதிரி டேரெக்டாக எம்பசிக்கு போகிறது, இந்த எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக தான் வந்து சில நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கனாக்கா, இப்போ வந்து அதை வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டாங்க, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் யாரெல்லாம் வந்து இந்த விசா சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்களோ, இல்லைனாக்க இந்த டூரிஸ்ட்டு பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்,
அவங்க வந்து ஸ்பெஷல் டெவலப்பர்ஸ் அப்புறம் அவங்க வந்து கமிஷன் கொடுத்து அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்களால மட்டும்தான் இப்போ முடியுது, அவங்க மூலியமாக தான் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஓனாக எங்கள் சைடில் வந்து இன்ஸ்டாகிராம் சைடில் நானும் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணி அப்புறம் எங்கள் லோக்கலில் யாரெல்லாம் அதை பண்ணுறாங்க, இந்த மாதிரி டூரிஸ்ட் ஏஜென்ட்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து போலண்ட் விசா நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம், எல்லாமே நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறதுல ரெண்டு பேர் வந்து நான் முதல்ல ஒரு ரெண்டு மாதம் வந்து அவங்கள நம்பியிருந்தேன், கொஞ்சம் பேமெண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக வெயிட் பண்ணேன் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வேறு ஒரு காண்டாக்ட் கிடச்சிது. அவங்க எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் வந்து நாலு வாரத்தில் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்கக்கிட்ட போனேன். கொஞ்சம் பேமெண்ட் அதிகம். அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க வந்து ரெண்டே வாரத்தில் எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் டூ வீக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கரன்சியில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும், அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டுமே வந்து 15,000 ரூபா கேட்டாங்க. நான் கொடுத்தேன். ரெண்டு வாரத்தில் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பெலாரஸில் மின்ஸ்க் கேபிட்டலில் இருக்கேன். இங்கேருந்து எனக்கு ஒரு 250 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வந்து அவையில் வந்து ஒரு 3-4 சிட்டி இருக்குது, கொஞ்சம் பெரிய சிட்டி. இப்போ நம்ம ஊரில் வந்து சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் வந்து மதுரை இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஒரு 3 சிட்டி இருக்குது. அதில் ஒரு 2 சிட்டியில் மட்டும்தான் என்னால் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்றதுனால எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, மின்ஸ்க் கேபிட்டல்ன்றதுனால நிறைய பேர் இங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்க, அதனால் வந்து அது ஸ்லாட் ஓப்பனே ஆக முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த 2 சிட்டியில் உங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. வேறு ஒரு சிட்டியில் எனக்கு கிடச்சிது. இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நான் போனேன். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தேன். அப்படி தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னாக்கா 90 யூரோ வருது, கிட்டத்தட்ட 6,200 ரூபா வருது நம்ம காசில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேவையான நெசசரி டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஆஃபீஸ்க்கு. அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணிட்டாங்க, ஃபார்மெல்லாம் வந்து அவங்களே ஃபில்அப் பண்ணிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து தேவையான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ஒர்க் பர்மிட், அந்த கவர் லெட்டர், அப்புறம் இன்விடேஷன், இதெல்லாமே வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தாக்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே காட்டினாக்க அவங்க வந்து ஃபில்அப் பண்ணி பாஸ்போர்ட் வாங்கி வச்சுப்பாங்க. கையெழுத்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் கழித்து வீட்டுக்கே வந்து கொரியரில் வந்துடும். அவங்களே வந்து சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வாங்கிட்டு உங்களை அனுப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 15 நாளில் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே அவங்க அனுப்பிடுவாங்க. அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற என்னுடைய ஓன் அனுபவத்தில் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒர்க் பர்மிட் இருக்குது, ஐ மீன் இன்விடேஷன் இருக்குது, வேலை கிடைச்சிச்சு, எல்லாமே வந்து கொரியரில் எனக்கு அனுப்பிட்டாங்க, ஆனால் விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடைக்கல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 8 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், 6 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இமெயில் போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் போய் அங்கேருந்து வாங்கிட்டேன், இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு யாராவது நல்ல ஒரு ட்ராவல் ஏஜென்சியோ அல்லது விசா இந்த மாதிரி ஏஜென்சி வச்சுருக்கவங்கள பிடிச்சி காண்டாக்ட் பண்ணி அவங்க பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்த்து ஏதோ ஒரு 10-15,000 ரூபா செலவு பண்ணி தயவு செஞ்சு விஎஃப்எஸில் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனாக்க ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அவங்க இப்போதைக்கு விஎஃப்எஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, இல்லைனாக்கா எம்பசியில் போனோடனே டேரெக்டாக நம்ம அப்ளிகேஷன் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது மிக மிக கடினம். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னாக்கா, நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்க இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து எலிஜிபிள், நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விஎஃப்எஸில் அப்ளிகேஷன் கொடுக்க முடியும், அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்லலாம் கூட ட்ரை பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில் மட்டும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். அதனால் வந்து கர்நாடகா இல்லை ஆந்திரா கேரளா இல்லை ஹைதராபாத் மும்பை இந்த மாதிரி இல்லை டெல்லி எங்கே உங்களால் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்க முடியும், எங்கே நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி பார்த்து அந்த மாதிரியான ஸ்டேட்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு மட்டும் ஒரு லிஸ்ட் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா பாஸ்போர்ட், வேலிட் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியம், கூட இன்விடேஷன் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்விடேஷன், ஒர்க் கவர் லெட்டர் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எந்த வேலைக்கு எதுக்காக வரீங்க, என்ன அக்காமடேஷன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த லெட்டரில் இருக்கும். யார் உங்களை கூப்பிட்றாங்களோ அது வந்து இன்விடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து ஃபோட்டோ, விசா சைஸ் ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்கும், அதை எடுத்துக்கணும். பேங்க் பேலன்ஸ் இதை எடுத்துக்கணும். மற்றதெல்லாமே வந்து உங்கள்கிட்ட என்னென்ன ஒரிஜினல் இருக்கோ அதெல்லாமே சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து காப்பி கூட அவங்களே பண்ணிப்பாங்க விஎஃப்எஸ் ஆஃபீஸில். நீங்கள் பெரும்பாலும் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகிறது நல்லது, இல்லைனா அவங்க பண்ணிவிட்டு அதுக்கான சார்ஜ் அவங்க வாங்கிப்பாங்க.
சரி நண்பா, இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது யூரோப் பற்றி இல்லை பெலாரஸ் பற்றி, இந்த மாதிரி விசா, ஒர்க் பர்மிட், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னாக்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவி, என்னால் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ, அறிவோ இல்லை வந்து என்ன நாலேஜ் இருக்கோ, நான் வந்து அதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தயாராக இருக்கேன். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. உங்களுடைய விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் யூரோப் தமிழன். நன்றி, வணக்கம், பை பாய்.